Hi friends, you are watching the Green View YouTube channel. All of you are watching the channel. I am Sujitha. How are you? I am going to make a homemade manicure. My hands are dark. I am going to make a face color. Lemon, okay, அப்புறம் aloe vera gel, அப்புறம் என்னோட பேக் நான் சொல்லினல ஒரு பேக் பாத் பவுடர் அந்த பவுடர் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி கையை வந்து சேவ் பண்ணனும் ஓகேங்களா டக்டக்கு முடிச்சறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போர் அடிக்காது இப்போ வந்து ஃபேஸ் நெக்கலாம் நம்ம இம்பார்டன்ட் குடுக்குறோம் கைக்கு வந்து இம்பார்டன்ட் குடுக்கணும் இல்லையா கைக்கு இம்பார்டன்ட் குடுக்கலனா கை மட்டும் தனியா தெரியும் ஸ்லீவ்லெஸ்லாம் ஒரு சிலவங்க போடுவாங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த இடம் ஒரு கலர் இந்த இடம் ஒரு கலர் இருந்துச்சுனா அசிங்கமா இருக்கும் அது மாதிரி உள்ளவங்கலாம் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கனா ஒண்ணுமே புரியாது இப்போ வந்து நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டேன் நார்மல் ரேசர் அதை எடுத்து நான் ஃபுல்லா எடுத்துறேன் எனக்கு வந்து ரொம்ப குட்டி குட்டி முடியா தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போர்ட்ல இருங்க அப்பதான் வந்து ஹேர் ரிமூவ் ஆகும் ரெண்டு கை எடுத்துட்டு பார்க்கலாம் தேவையான அளவு சுகர் காஃபி பவுடர் சுகர் காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன் லெமன் லெமன் ஜூஸ் ஒரு ஹோல் லெமன் எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது வந்து ஸ்க்ரப் ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ண போகிறோம் இந்த பதத்தில் இருக்கு ரொம்ப அந்த ஜீனி வந்து சக்கரை வந்து ரொம்ப கரையிற அளவுக்கு பண்ணாதீங்க நல்லா அப்ளை பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணுங்க முட்டி இந்த இடம் இங்கதான் நமக்கு ரொம்ப டார்க் ஆகும் இல்லையா இந்த இடத்த நல்லா பண்ணுங்க வாட்டர் வந்து கையில தொடாதீங்க ஓகேவா இத கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு நார்மல் வாட்டர்ல நான் வந்து வாஷ் பண்ண போறேன் சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அலிவரா ஜெல் எடுத்துருக்கேன் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து விட்டமின் இ டேப்லெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து விட்டமின் இ டேப்லெட் தான் என்னோடய ப்ராஜெக்டு ஆனால் நான் விட்டமின் இ டேப்லெட் எடுக்கலை வாங்கி வச்சதை காணும் யாரோ சுட்டுட்டாங்க சரி இப்போ வந்து அலிவரா ஜெல் போடுறேன் ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம் ஸோ மாய்ஸ்சர் பண்ணுறோம் படி அப்ளை பண்ணுங்க அவ்வளோதான் ஒரே நாளில் எல்லா ப்ரெப்பும் முடிஞ்சிடும் மூஞ்சுக்கு தனியாக பார்க்கணும் கைக்கு தனியாக பார்க்கணும் அப்படிலாம் இல்லை ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணிடலாம் என்ன நம்ம வந்து ஃபேஸ்க்கு சுகரை வச்சு ஸ்க்ரப் பண்ண முடியாது பண்ணோம்னா டேமேஜ் ஆகிடும் ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் இல்லையா இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதுவும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வைங்க ஏன்னா எதுனாலுமே
கூட கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா இது ஆனால் எல்லா மொத்தமாக சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் போதும்னு சொன்னேன். அதை ஒரு சில பேர் யோசிப்பீங்க. நான் சொல்கிறது வந்து எதுவாக இருந்தால் அந்த ஃபேஸ்க்கு தான் கூட கொஞ்சம் நேரம் வச்சா ஏதாவது ஃபேஸ் அலர்ஜி ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் கை காலுக்கெல்லாம் பண்ணும்போது கூட கொஞ்சம் நேரம் வச்சுனா இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஆகும், கருப்பாக இருக்க அதெல்லாம் போயிடும். ஓகேவா? இது மாதிரி உருவி விடுங்க கையை. மற்றவங்க யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஜெல் அப்ளை பண்ணுறப்ப மட்டும் நல்லா உருவி விடுங்க. நம்மளுக்கே நம்ம பண்ணும்போது கை கூட கொஞ்சம் தான் வலிக்க தான் செய்யும். இது மாதிரி கையை வந்து நல்லா மசாஜ் மாதிரி கொடுக்கணும். மற்றவங்கள யாரையா பண்ண சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜெல் மேலேயே பேக் போட போகிறோம். பேக் எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பவுடர், விச் பவுடர், என்னோடய பாத்திங் பவுடர் அது ரெடியாகிட்டுருக்கு. வாங்கிட்டேன், திங்ஸ்லாம் வாங்கி வச்சு காஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலாக மழை வேற பெய்யுது, 4 டேஸ் தான் காய வைப்பேன், இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒன் வீக் காய வைக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ பேக்காக யூஸ் பண்ண போகிறோம் கைக்கு. அந்த ஜெல்லை கழுவ வேண்டாம், ஆக்சுவலாக ஜெல் அப்படியே இருக்கட்டும். ஜெல்லு மேலேயே பேக் போடணும். சூப்பராக ஒரு பேக் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து கைக்கு பேக் போடலாம். டக்குன்னு ட்ரை ஆகிடும், பேக் போட்டிருக்கோம்ல அது வந்து டக்குன்னு ட்ரை பண்ணி விட்டுரும். நல்லா அப்சர்வ் ஆகட்டும். வீடியோ டன் ஆகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத இங்கே காலுக்கும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிங்க் கலர் நெய்பாய்ச்சி போகிறேன். கை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. ஃபைனலாக நம்ம வந்து ஸ்கின்னு வந்து ரொம்ப நம்ம டார்ச்சர் பண்ணியிருக்கோம், ஸோ அதை கூல் பண்ணுறதுக்காக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடணும். இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. பேக்கு, ஸ்க்ரப்பரு இது மாதிரி நம்ம எது யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்க்குனாலும் சரி, ஹேண்டு, லெக் எதுனாலும் சரி, கடைசியாக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடணும். ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆலிவேரா ஜெல் சின்ன டப்பா வச்சுருப்பீங்கல்ல 150 மாதிரி ரேஞ்சில் அது கூட நீங்கள் போடலாம். அவ்வளோதான், முடிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இப்போ மேரிட் கடன் ஆக போகுது, போய் கடையில் போயிட்டு அவங்க பேக் சொல்லுவாங்க, பார்லரில் மெனிக்கூர் பெடிக்கூர் எல்லாம் சேர்த்து 1500 அதெல்லாம் வந்து ஒத்து கிடையாது. அது வந்து நேச்சுரலாகவும் இருக்காது. ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அன்னைக்கு உள்ள ரிசல்ட்டு தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் உடனே ரிசல்ட்டு தெரியுதுன்றப்போ நம்ம ஏன் போயிட்டு செலவு பண்ணிக்கிட்டு. அதனால் கல்யாணம் ஆக போகிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க, பிரைடு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். கைக்கும் காலுக்கும் நம்ம மட்டும் ஒரு 1/2 hour உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உட்காந்து பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வீட்டில் இப்போ ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டெப் யூஸ் ஆகும். ஏன் மாம் கூட பண்ணலாம். நம்மளை வந்து கேப் பண்ணிக்கிறதுல இது ஒரு ஸ்டெப்பாக வச்சு. மேலும் உங்களுக்கு எது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த மெனிக்யூர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.